பறவை காய்ச்சல் அச்சுறுத்தல் அதிகரித்திருக்கும் நிலையில் கேரளாவில் இருந்து தமிழக எல்லையில் கோழி இறைச்சிகளை விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இணை இயக்குநர் பகவத் சிங் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேஸ்வரனிடம் கேட்கலாம். மகேஸ்வரன், விரிவா சொல்லுங்க. பூங்குழலி, கேரள மாநிலத்தில் பறவை காய்ச்சலுடைய பரவல் என்பது அதிகரித்து காணப்படுகிறது. இந்த காய்ச்சல் என்பது தமிழக பகுதிக்குள் நுழையாமல் இருக்க தமிழக கேரள எல்லை பகுதிகளில் கண்காணிப்பு என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கேரளாவில் இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டத்தினுடைய கூடலூரில் 8 தமிழக கேரள எல்லை சோதனை சாவடிகள் இருக்கிறது. இந்த சோதனை சாவடிகளில் நேற்று முதல் கண்காணிப்பு பணி என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு கேரள மாநிலத்தில் பறவை காய்ச்சல் ஏற்பட்ட போது அங்கு வந்து குறிப்பாக வயநாடு மாவட்டத்தில் கோழி இறைச்சி விற்பனை என்பது குறைந்தது. எனவே வயநாடு மாவட்டத்தில் இருந்து அங்குள்ள கோழி வியாபாரிகள் தமிழக எல்லையில் இருக்கக்கூடிய தமிழக பகுதிக்குள் கோழிகளை கொண்டு வந்து குறைந்த விலைக்கு விற்பனை செய்தார்கள். அந்த கோழிகளை வாங்கி இங்குள்ள சில வியாபாரிகள் அதனை விற்பனை செய்த சம்பவம் நடந்தது. இந்த ஆண்டு அது போன்ற சம்பவம் நடக்காமல் இருக்க இன்று மாவட்ட மண்டல துணை கால்நடை பராமரிப்புடைய மண்டல துணை இயக்குநர் பகவத்சிங் அந்த எல்லைப் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். அங்குள்ள கோழி கடைகளுக்கு சென்ற அவர் கேரளாவிலிருந்து சட்டவிரோதமாக கோழியை கொண்டு நீலகிரி மாவட்டத்துக்குள் விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்திருக்கிறார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஸ்வரன்.